ஹாய், வெல்கம் டு குயின்பீடியா. இன்னைக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஓய்வூதிய திட்டம், அதாவது என்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திட்டம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்களுக்கு பயனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டாக்கை இன்றைக்கி கொண்டு வந்தேன். இது எப்படி, இது தேசிய ஓய்வூதிய திட்டம்னா என்ன, அதை எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலக மக்களோட சராசரி வாழ்நாள் வந்து இப்போதைக்கு 65 வருஷமாக இருக்குது, ஓகேவா? 2050 வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வாழ்நாள் வந்து 75 இயர்ஸாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் வந்து 2050 வந்து அதிகமாகும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையோட மக்கள் தொகை பிரிவு வந்து சொல்லுது. சுகாதாரம், மருத்துவம், இது எல்லாத்தோட வளர்ச்சினால இந்தியர்களுடைய சராசரி வாழ்நாளும் அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து ரிட்டையர்டு இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58 or 60 அந்த ஏஜில் தான் வந்து ரிட்டையர்ட் ஆகிறோம். பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து வாழ்நாள் சராசரி வந்து அதிகரிச்சிருக்கனால அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்னங்கிறதுலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்நாளில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள் இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஓய்வு வயது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம லைஃப்பை வந்து திட்டமிடணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓய்வூதிய நிதி முறைப்படுதல் மற்றும் வளர்ச்சி ஆணையம், அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கீழே தான் இந்த திட்டம் செயல்படுது. இதை வந்து ஷார்ட்டாக PFRDA அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த திட்டம் வந்து எந்த அந்த ஆணையம் வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPS, அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்பவே செலவு குறைவானது, டேக்ஸ் உண்டு, ரொம்ப டேக்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் டேக்ஸ் இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வோர், வேலை கொடுப்போர் ரெண்டு பேருமே இந்த திட்டத்தில் வந்து தொகை செலுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஷேரும் அதில் இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷனில் வேலை தந்திருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய ஷேரும் இருக்கும். ஸோ ஒரு போத் ரெண்டு பேரோட ஷேரும் அதில் வந்து பங்களிப்பு வந்து அதில் இருக்கும். அந்த பங்களிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்கள் ஆர்கனைசேஷன், உங்களுடைய பேக், நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஷேர் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். 2004 வந்து இது லான்ச் ஆயிருக்கு. பட் 2019 அது வந்து May 1st அன்னைக்கு தான் இது நடைமுறைக்கு இது வந்திருக்கு. மினிமம் வந்து 1000 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 12,000 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து இதுல ஷேர் அமௌண்ட் வந்து போடலாம். ஓகே, இதுல ஒரு 3 வகையான படி இருக்கு, அதாவது ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஓய்வூதிய கணக்கு வந்து, அதாவது ரெண்டு ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்பி எடுக்க முடியாது. நம்ம எப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி வெளியே வரோமோ அந்த டைமில் மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. இதில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 6,000 ருபீஸ் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். செகண்ட் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதை எப்போ வேணாலும் திரும்பவும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய செல்ஃப் இது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்கோம்ல, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, எடுக்கவே முடியாது. அந்த இதில் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுக்கவே முடியாது, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. அதில் நம்ம வந்து சந்தாதாரர் ஆனதுக்கப்புறம் செகண்டாக வந்து எப்போ வேணாலும் போட்டு எப்போ வேணாலும் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி செகண்ட் லெவல், இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் திட்டம், ஓகேவா? இந்த இதில் வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து 2000 ருபீஸ் ஆகுது நம்மளுடைய ஷேர் அமௌண்ட் வந்து அதில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வலம்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டோட அந்த இதுவும் நம்ம வந்து சந்தாதாரராக இருந்தோம்னா இந்த இதில் வந்து நம்ம சந்தாதாரராக மூணாவது நம்ம வரலாம். இந்த கணக்கில் இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1000 ருபீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்டே வந்து அவங்களுடைய ஓய்வூதிய கணக்கில் போட்டு விட்டுறாங்க. இதில் வந்து நம்ம ஒரு நாமினியை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? நமக்கு நாமினிங்கிறவங்க வந்து நமக்கு இப்போ வர வேண்டிய காசு வந்து காசுக்கு வந்து நம்ம இன்னொருத்தங்களை வந்து நம்ம நாமினியாக வச்சுக்கணும், ஒருத்தங்களை வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கல்யாணம் ஆகாத உங்கெல்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா பேரை வச்சுருப்பாங்க. நமக்கு அப்புறம் அந்த காசு இவங்களை போய் சேரணும், இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒன்றா இவங்களை போய் சேரணும் அப்படிங்கிறது. மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய நேமை கூட வச்சுப்பாங்க. ஸோ அந்த நாமினி வந்து 3 நாமினிஸ் இருக்குது மேக்ஸிமம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு 3 பேரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு யார் ப்ரிஃபரன்ஸ் வைஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாமினி கண்டிப்பாக அதில் இருந்தே ஆகணும்.
ஸோ இந்த மாதிரி மூணு நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆர் ஒன் நாமினி வாட் எவர் அது நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும் யாருங்கிறத. ஸோ இந்த மாதிரி நாமினியை நம்ம மாற்றணும் இன்கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நாமினியை நம்ம மாற்ற போகிறோம், மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தங்க நாமினியாக வச்சுக்கலாம், மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் நாமினியை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண், அதாவது பிஆர்ஏஎன் நம்பர் நமக்கு ஒன்று உண்டு, அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை வந்து மாற்றிக்கலாம். அது ஒரு 12 digits இருக்கும், அந்த 12 digit நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து நாமினியை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்கள், அதாவது இந்திய குடியுரிமை, இந்திய சிட்டிசன்ஷிப் அந்த இது இருந்ததுன்னா அவங்க யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க இந்தியாவிலலாம் இருக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது, அவங்க வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், என்ஆர்ஐயாகவும் இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஆனால் என்ஆர்ஐ பீப்புளுக்கு சில தனி ரூல்ஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ பங்களிப்பு அதில் கொடுக்கணும், ரிசர்வ் பேங்க் அண்ட் அந்நிய செலாவணி மேலாண்மை இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 to 60 ஏஜ் இருக்கணும், 18 to 18 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்டவங்களாம் இதில் இருக்கணும். இதில் நீங்கள் தனிநபராகவும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் போடலாம், ஷேராகவும் போட்டுக்கலாம். தனிநபர்னால் நீங்கள் மட்டும் உங்கள் அமௌண்ட்டை ஷேர் மந்த்லி மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே நேரம் நீங்கள் வந்து ஷேராக போடுறது அப்படின்றதுனா நீங்களும் ப்ளஸ் உங்களுக்கு ஜாப் தந்திருப்பாங்களே இந்த ஆர்கனைசேஷன் உள்ள அவங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து சேர்ந்து ஜாயிண்டாக போடுற மாதிரி வரும். ஓகேவா, ஜாயிண்ட் பண்ணி போடுற மாதிரி வரும், மியூச்சுவலாக அது வரும். இது தவிர கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அதோட ஷேரையும் போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதோட ரூல்ஸ். சரி, இனிமேல் எப்படி எங்கே இந்த கணக்கை தொடங்கணும் அப்படிங்கிறது, அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் நிறைய இருக்குது. தேசிய ஓய்வூதிய இந்த திட்டத்தில் வந்து அந்த அமைப்புகளில் நம்ம இணையலாம். அதாவது வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, POPS அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த இதில் தான் இந்த இது மூலமாக தான் நம்ம இந்த கணக்கை வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நிறைய பேங்க்கு, நிறைய நிதி நிறுவனங்கள் இது எல்லாமே வந்து இதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து வச்சுருக்காங்க. நிறைய பேங்க்கில் கூட இந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் போய் இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம இந்த இதை சொல்லி, நம்ம இந்த இந்த என்பிஎஸ் அந்த அக்கௌண்ட்டை இதை சொல்லி அதுக்கான ஹெல்ப் எல்லாம் கேட்டு நம்ம ஃபார்ம் தருவாங்க. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அதை POPS நான் சொன்னல முன்னிலை முனையங்கள் அது எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் நம்ம வந்து ஆன்லைன் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆன்லைன் மூலமாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி எல்லாம் முடிச்சிருவாங்க. பட் என்னென்னா, ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும், நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இதுதான் அதோட மெயின் ரூல்ஸ். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், அப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கப்புறம் உங்களுடைய அடையாள சான்றிதழ் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ஒரு ஃபார்ம் உண்டு, அந்த என்பிஎஸ் ஃபார்ம் உண்டு, அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த ஆஃபீஸ் போகணுன்னா சொன்னால POPS அந்த இதில் போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபார்ம் தருவாங்க, நீங்கள் அதில் ஃபில் பண்ணி இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 60 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, அது பல்க் அமௌண்ட்டாக நமக்கு வந்து அது கிடைக்கும். ஓகே, இந்த என்பிஎஸ் திட்டத்தை மாற்றிக்கலாமா? இப்போ ஒருத்தங்க வந்து ப்ரைவேட் ஜாப்ல இருப்பாங்க, திடீர்னு அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறிடுவாங்க. சிலவங்க வந்து சின்ன சின்ன அந்த சுய தொழில் வேலை வாய்ப்புல இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர்ல அவங்களுக்கு அந்த ஜாபை கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ எனக்கு அந்த இதை நான் வந்து ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வந்து எனக்கு வேண்டாம், என்னால் காசு கட்ட முடியலை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த என்பிஎஸ் திட்டத்தை மாற்றிக்கலாம். எப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு சொன்னல ஒரு 12 digit நம்பர், அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாப் நான் சொன்னல முன்னிலை முனையம் அங்கே போய் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் சொல்லணும், நான் வந்து இப்படி மாறியிருக்கேங்கிற அந்த டீட்டெயிலில் சொன்னால் அவங்களே இது எல்லாத்துக்கான ஹெல்ப்பையும் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த இதை வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கீங்க, மாறணும் அப்படின்னு மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைவேட்ல இருந்து நீங்கள் கவர்மெண்ட் இதுக்கு உங்களுக்கு அந்த இதை மாற்றி விட்டுருவாங்க அந்த திட்டத்தை. ஆனால் அவங்களுக்கு நம்பர் அதே 12 digit நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பர் மாறவே செய்யாது, அந்த கணக்கு நம்பர் மாறாது. நீங்கள் அந்த முன்னிலை முனையம் பாப்ஸுல வழியாக நீங்கள் உங்களுடைய இதை மட்டும் மாற்றிக்கலாம், அந்த கரண்ட் ஸ்டேட்டஸை மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு மாற்றிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்படி மாறுமே தவிர மற்றபடி அந்த அமௌண்ட்டு மாறாது, அண்ட் உங்களுடைய இது எதுவுமே மாறாது. ஓகேவா, கரண்ட் அமௌண்ட் எதுவும் மாறாது, பட் நீங்கள் சேஞ்ச் ஆக ஆக உங்களுடைய ஷேர் அமௌண்ட் வேணால் மாறலாம். நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க, அல்லது ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டர், ப்ரைவேட் டு கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி மாறும்போது அந்த ஷேர் அமௌண்ட்டும் வந்து மாறும். நீங்கள் மந்த்லி கொடுக்குற அந்த ஷேர் அமௌண்ட்டு, ஸோ அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த மியூச்சுவலாக போடுறீங்கன்னா அவங்களுடைய ஷேர் அமௌண்ட்டும் மாறலாம். ஸோ அதனால கவர்மெண்ட்டும் அதோட ஷேர் அமௌண்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். பட்
கரண்டாக இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து இதில் வந்து திட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் ப்ரெடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் இருக்குது, எல்ஐசியில் பென்ஷன் ஃபண்ட் இருக்குது, கொட்டாக் மகேந்திரா பென்ஷன் ஃபண்ட், ரிலையன்ஸ் கேபிட்டல் பென்ஷன் ஃபண்ட், எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட், யூடிஐ ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன் பென்ஷன் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, டிஎஸ்பி, பிளாக் ராக் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ், இப்படி நிறைய வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் வந்து எட்டு வகையான மேலாளர்கள் வந்து இதில் இருக்காங்க. இந்த எட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கிறது கூட நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெருசாக ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாப்பிக்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மற்ற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.